ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் லியோ ஃபுட் மேக்கர். இன்னும் என்ன பண்ணுவோம்னா, சிம்பிளாக ஒரு லெமன் சிக்கன், சரியா? அதுக்கு என்ன தேவையானது சொல்கிறோம். வச்சுக்கிறோம், ஹனி, நம்ம ஊரில் ஃப்ரெஷ் கனி கிடையாது, ஃப்ரெஷ் நல்ல ஒரிஜினல் கனி கிடையாது, அது வாங்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், கேரமல் பவுடர், கஸ்டர்டுக்கு ரெடி பண்ண கேரமல் பவுடர். திருப்பி வந்து சிக்கன், இந்த சிக்கனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே கொஞ்சம் எள், கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? இவ்வளோதான். இதை வந்து நீ இதை ஃப்ரை பண்ணி, சிக்கனை ஃப்ரை பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த லெமனை கட் பண்ண பார்த்துக்கோங்க. அந்த லெமன் சாஸ் ஒன்று பண்ணணும், ரெண்டு எஜ்ஜை கட் பண்ணிக்கோங்க. திருப்பி லெமனுக்கு ஸ்கின் தான் தேவை. லெமன் ஸ்கின்னை இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி, சின்னதாக கட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமனை கட் பண்ணி வச்சுப்பிடி, சரியா? இதை ஒரு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட கொஞ்சம் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரு, சரியா? கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, திருப்பி ஹனி, ஹனி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் லிக்யூடு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து ஊற வைக்கணும், சரியா? ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணி நம்ம லாஸ்ட் ஃபைனல் ஸ்டே பண்ணிக்கலாம். சிக்கன் இனி சிக்கனை ஃப்ரை பண்ணோம், இதை வச்சிடணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபைனல் அந்த சாஸை ஊற்றி எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்ணி வச்சுருக்க சாஸ் இது கூட ஊற்றிக்கலாம் இந்த மேலே, சரியா? நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்வீட்டு, ஒரு சோர், நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சரியா? ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள், சரியா? மறந்துடாதீங்க, நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஒரு டிஷ்ஷு, சரியா? சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. பை, சி யூ. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.